கவசம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு கிச்சன் பார்மசியில் பார்க்க போகிறது வாழைப்பூ துவையல். இதில் புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, ஆஸ்மா நோயை குணப்படுத்தும், நெஞ்சு சளி, மலச்சிக்கல், குடல் புண் இதை எல்லாத்துக்கும் தீர்வான அருமருந்து இந்த வாழைப்பூ. அதேமாதிரி ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கும், இரத்த அழுத்தம், இரத்த சோகை, இரத்தத்தில் கலந்துள்ள அதிக சர்க்கரை பொருள் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த வாழைப்பூவோட தோற்பு ரொம்ப உதவியாக இருக்கும். அதேமாரி மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க மலத்துடன் ரத்தம் வெளியேறுது, உள் மூலம் வெளி மூலம் இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இந்த வாழைப்பூ துவையல். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கவசம் கனெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. வாழை மரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இப்போ நமக்கு 6 மாதம் 7 மாதம் குறை பிரசவத்தில் பறக்கிற குழந்தைய நம்ம இன்குபிலேட்டரை வச்சு காப்பாற்றுறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. அந்த மாதிரி குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்கள ஒரு வாழை இலை போட்டு அது மேலே குழந்தைய படுக்க வச்சுட்டு அது மேலே ஒரு வாழை இலை எடுத்து மூடுவாங்க. வாழை இலையில் இருக்கிற வெப்பம் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான உடல் சூட்டை கொடுத்து நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும். வாழை வைத்த மரம் என்பதால் வாழை மரம் என்ற பெயர் வந்தது. இப்போ வாழைப்பூ துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தலா 2 டீஸ்பூன், மிளகு 4, காஞ்ச மிளகாய் 2, புளி சிறிதளவு, தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுங்க. வாழைப்பூ துவையல் செய்முறை: வாழைப்பூவை இதில் இதழாக எடுத்து நறுக்கி சுடு தண்ணியில் வேக வைத்து கொள்ள வேண்டும். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் ஆகியவற்றை சட்டியில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். மிக்சியில் வறுத்த பொருட்களையும் வாழைப்பூவையும் புளி கரைசலும் சேர்த்து நைஸாக அரைத்து கொள்ளவும். வாழைப்பூ துவையல் ரெடி.